ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான். எஸ், நேத்தோட முடிஞ்சு போச்சு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம். உங்களுக்கு தெரியும், இந்தியா சீரீஸ் தோத்துட்டாங்க 2-1. அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், 5 ரீசன் சொல்லியிருக்கேன் ஏன் தோத்தாங்க. நீங்கள் பார்த்து உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், சிஎஸ்கே டோர்னமெண்ட் ஆரம்பிக்கன்னு ஒரு வாரம் தான் இருக்குது. அடுத்த ஃப்ரைடே, நாளைக்கு இல்லை, அதுக்கு அடுத்த ஃப்ரைடே குஜராத் ஜெயின்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. ஆல்ரெடி 1 லட்சம் டிக்கெட்டும் சோல்ட் அவுட் அகமதாபாத்தில். ஸோ அதை பற்றின ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீக் எடுத்துகிட்டு வரும். இப்போ என்ன பேச போகிறேன், எல்லா டீமை பற்றி பிளேயிங் 11 பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா டுவர்ஸ் எண்டு வந்துட்டோம். போன மாதம் வரைக்குமான இவர் வருவார் வரமாட்டார், இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு, அவர் இன்ஜுரி, அவர் நேஷனல் டியூட்டி இருக்குது, எப்போ வருவார் தெரியல, இந்த மாதிரி சின்ன எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே செட்டில் ஆகிட்டாங்க, எந்த டீமு யார் யார் எப்போ வருவான்றதில்ல. அதனால் எல்லா டீமும் 11 போட்டுட்ருக்கேன். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டும் ராஜஸ்தான் ராயல் ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ சிஎஸ்கே பேச போகிறேன். எஸ், சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங் 4 வாட்டி கப்பு ஜெயிச்சவங்க. போன சீசன் 9th தான் வந்தாங்க. ஸோ இந்த சீசன் ஹை எக்ஸ்பெக்டேஷன். ஹோம் அண்ட் அவே பேசிஸில் 4 வருஷம் கழிச்சு சென்னை நடக்க போகுது மேட்ச்சு. நேற்று 51 மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க கிரவுண்ட் எப்படி இருந்ததுன்னு, ஃபுல்லு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. அதுவும் சிஎஸ்கேலாம் சிஎஸ்கே மேட்ச்சே 3.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நேற்றுதானே 8 மணி நேரம் போச்சு மேட்ச்சு. ஸோ அதனால் ஹியூஜ் க்ரௌட் இஸ் எக்ஸ்பெக்டட் அட் சேபாக். ஃபைன், சிஎஸ்கே பிளேயிங் 11. இது வந்து சிஎஸ்கே சி 7 போலிங் ஆப்ஷனோடு தான் எப்போதும் போவாங்க. ஏன்னா தோனிக்கு தெரியும், 5 போலர் ஒன்றே நம்பிட்டு போனால் ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு போலர் காலை வாரி விட்டால் சம்படி ஹஸ் டு கம்பர் பேக்கப்னு. அதே மாதிரி பேட்டிங் சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்டை மட்டும் தான் நம்பர் 9 வரைக்கும் இருக்குது. நம்பர் 9 வரைக்கும் மேட்ச் வின்னர் பேட்டிங்கில் சொல்கிறேன் நான். அண்டு ஹோம் ஃபேன்ஸோட சப்போர்ட்டு, ஹியூஜ் சப்போர்ட் இருக்கும் ஹோம் ஃபேன்ஸு. அண்ட் ஒன்லி வரி இல்லை, லேக் ஆஃப் டெத் போலிங். அவ்வளோ எனக்கு வந்து அந்த டெத் போலிங்கை பற்றி அவ்வளோ நம்பிக்கை இல்லை. செட்டு பேட்ஸ்மேனை ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டிங்கன்னா டெய்லண்டர் தான் வருவாங்க கடைசி 5 ஓவர். டெய்லண்டர்லாம் வந்து எட்ஜ் ஆகி தான் போகிற சிக் போர் போகுமே தவிர, பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா எந்த மாதிரி போலர் இருந்தாலும் அடி தான் விழும். டெத் போலிங் சினாரியோன்ற ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ். ஏதாவது நீங்கள் மேட்ச் பார்த்துருக்கீங்களா, லாஸ்ட்டு 2 ஓவரில் 2 மேடின் போட்டாங்கன்னு, இல்லை 5-5 விக்கெட் எடுத்தாங்கன்னு? கிடையாது. பட் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு 15 ஓவர்களையும் ஸ்பின்னரை வச்சு மெயின் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணிட்டிங்கன்னா புதுசாக வரவங்க செட் ஆகி அடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். எனிவே, இது என்னோடய டெத் போலிங் தியரி. ரைட், சேப்பாக்கெலாம் அந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா ஸ்லோ அண்ட் லோ விக்கெட். நேற்றே பாருங்கள், 50 ஓவர்ஸ்லேயே 279 தான், அது கூட சேஸ் பண்ண முடியல செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் சேப்பாக்கில் 160 தாண்டதே கஷ்டம். 3 ஸ்பின்னரோட தான் போவார் தோனி. அதனால் அந்த டெத் போலிங் பிரச்சனை இருக்காது. ரைட், இப்போ இந்த 11 வர முக்கியமான விஷயம் தீக்ஷனா. அவர் வந்து ஃபஸ்ட்டு 3 மேட்ச் விளையாட மாட்டார், ஏன்னா அவருக்கு வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாண்ட் T20 சீரீஸ் நடந்துகிட்ருக்கு நியூசிலாண்டில். அடுத்த மாதம், அதான் April 8 தான் முடியுது, அதுக்கப்புறம் அவன் வந்து அவர் ஜாயின் பண்ணும். ஸோ அதனால் இப்போ சொல்ல போகிற 11 தீக்ஷனா இல்லை, இது ஃபஸ்ட்டு 3-4 மேட்சுக்காக உள்ள என்னோடய பிளேயிங் 11. ரைட், லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். கேக்வாட் அண்ட் டேவின் கான்வே, ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். அவங்க தான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க, செட்டில்டு பேரு, அதே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்புறம் மோயின் அலி 1 டவுன், அலிபாய் நம்பர் 3. நம்பர் 4 ராய்டோ. ஐ ஹாவ் அ செகண்ட் தாட் இதில், பட் நிறைய பேர் ராய்டுங்கிறீங்க, எனக்கு தான் தெரியல. சொல்லுங்கள், ராய்டு வந்து ரபாடா, ஃபெர்குசன், நோக்கியா, ஜோப்ரா, ஆர்ச்சர், ஹேசல்வுட், பேரன் ராப், உம்ரான் மலிக் எல்லாம் 150+ போடுறவங்க விளையாடுவாரா? வெரி குட், நோ ப்ராப்ளம். என்னை பர்சனலாக கேட்டால் நிஷாந்த் சந்துவை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், யங் லெக்ஸு, ஃபியூச்சரு அண்ட் சோ மெனி திங்ஸ். பட் ராய்டு ஏஜை பற்றி உங்கள் ஹாப்பினஸ்க்காக ராய்டு இருக்கட்டும் நம்பர் 4. நம்பர் 4 இஸ் ராய்டு. வாட்டர் கருத்து இருந்தால் சொல்லுங்கள். நம்பர் 5 பென் ஸ்டாக்ஸ், அப்வியஸ்லி எனி டைம் சிங்கிள் ஹேண்டில் மேட்சை ஜெயிக்கக்கூடியவர். எந்த நம்பரில் அமைச்சாலும் அடி தான், லெஃப்ட் ஹேண்டர் வேறையே, அது பெரிய அட்வான்டேஜ் சென்னை பிச்சர்ஸில். சயித் அன்வர் ஞாபகம் தான் வருது, 194 அடிச்சார் ஒரு 1 டே மேட்சில். பென் ஸ்டாக்ஸ் வெரி குட், அது நம்ம ஃபுல் டோர்னமெண்ட் விளாடு வேறு சொல்லிட்டார். பிக் ப்ளஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்பர் 6 ஜடேஜா, இப்போ நடந்த டெஸ்ட் சீரீஸ்லேயே 2 மேட்ச்சில் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். நேற்று பாருங்கள், அவர் விக்கெட் எடுக்க முடியல, மேட்ச் தோத்துட்டோம். ஒரு விக்கெட் கூட சேப்பாக்கில் கிடைக்கல. பட் ஜடேஜா எனி டே மேட்ச் வின்னர், பேட் ஆகட்டும் பால் ஆகட்டும், ஈ கேன் வின் யூ மேட்ச். இஸ் தட் நம்பர் 6. நம்பர் 7 எம்எஸ் தோனி, நோ ஆர்குமெண்ட். அண்ட் வெறும் சிக்ஸஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஈ நோ ஹேஸ் ஆல் த ஷாட், ஹெலிகாப்டர் ஷாட் ஆகட்டும், புல்லு ஹுக் பண்ணுறது, ட்ரைவ் பண்ணுறது எல்லாமே எம்எஸ் தோனி இஸ் மாஸ்டர். அதை பற்றி பிரச்சனை இல்லை. 8 சுபம் துபே, தேவைப்பட்ட 2-3 ஓவர் உங்களுக்கு போட்டு கொடுப்பாரு. இஸ் அ குட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். 8 வில் பி சுபம் துபே. 9 தீபக் சார், போன சீசன் விளையாடல, இந்த சீசன் கண்டிப்பாக விளையாடுவார், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், வி ஆர் ஹோப்பிங். அது பார்ப்போம், தீபக் சார் பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும். பேட்டிங் இருந்தாலும் தான் சொன்னால் நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. நம்பர் 9 தீபக் சார் பாருங்கள். நம்பர் 10 கூட பேட்டிங் இது டுவைன் பிரேட்ரியோஸ். ஏன்னா தீக்ஷனா இல்லாதனால ஐ கோ வித் டுவைன் பிரேட்ரியோஸ், சவுத் ஆஃப்ரிக்கான ஆல்ரவுண்டரு. ஸோ டுவைன் பிரேட்ரியோஸ் இல்லைன்னா மகாலாக் போவாங்க. பட் இப்போதைக்கு ஐ திங்க் டுவைன் பிரேட்ரியோஸ் ரைட் சாய்ஸ். ஹைட் அவர் இருக்காரா, ஐ கேன் ரைஸ் த பால், பவுன்ஸ் த பால் வெரி மச். ஸோ நம்பர் 10 டுவைன் பிரேட்ரியோஸ். நம்பர் 11 வில் பி முகேஷ் சௌத்ரி, ஃபாஸ்ட் போலர். ஸோ இதுதான் என்னோடய காம்பினேஷன்.
ஸ்பின்னர்ஸ் மோயின் அலி அண்ட் ஜடேஜா டெஃபினெட்லி, தீபக் சார், அட்வென் பட்டேஸ், முகேஷ் சௌத்ரி பாஸ் பாலர், தென் யூ பேன் பென் ஸ்ட்ரோக்ஸ் ஏன்னோ பேக்கப் போலர் இருக்காரு, சிவம் டூபே இருக்காரு, காம்பினேஷன் நிறையா இருக்குது, இம்பாக்ட் பிளேயர் இருக்குது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க எல்லோரும் பார்க்கணும். ஆனால் தோனி கரெக்டாக தான் யூட்டிலைஸ் பண்ணலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்னும் நாலு ஓவர்சீஸ் பிளேயர் யார் இருக்கா, தீக்ஷனா, மிச்சல் சாண்டர், மகாலா அண்ட் பத்திரானா. ஸோ பத்திரானா தீக்ஷனா வர்றதுக்கு 1 மந்த் ஆகும். ஸோ இப்போதைக்கு இதான் என்னோடய லெவன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது மாற்று கருத்து தான் சொல்லுங்கள். சார் இவருக்கு பதில் இவர் தான், இவர் நம்பர் 4ல வரணும், இவர் நம்பர் 3ல வரணும், நம்பர் 5ல வரணும், லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் பயங்கரம் அப்படியே இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்தோம் லெஃப்ட் ரைட் என்ன ஆச்சுன்னு பார்க்கல. எனிவே பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேர்ந்தே பண்ணிப்போம், நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு கிரிக்கெட்டை பற்றி, ஐபிஎல் பற்றி. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.